ஹாய் 360 ரிவ்யூஸ், வணக்கம். எல்லா விஷயமும் காசு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சுவாசிக்கிற காற்றை காசு கொடுத்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம எல்லாமே காற்று கூட காசு வாங்கி தான் சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். இது உண்மையாக நடந்துகிட்ருக்குங்க. டெல்லியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆக்சிஜன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சிஜன் கிளப், நீங்கள் 1 மணி நேரம் ஆக்சிஜன் சுவாசிக்கணும், சாரி 15 நிமிஷம், 1 மணி நேரம் கூட இல்லை, 15 நிமிஷம் ஆக்சிஜனை சுவாசிக்கணும் அப்படின்னாக்கா 300 ரூபாய். நம்ம முட்டாள்தனமாக வந்துட்டு சோஷியல் மீடியாவில் அண்டு நிறையா பேப்பர்ஸில் வந்துட்டு விவசாயம் வாழணும், மரங்களை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நம்ம வந்துட்டு எதுவுமே ப்ராப்பராக பண்ணுறதில்ல. இதோட இம்பேக்ட் தான் இப்போ வந்துட்டு ஒரு ஆக்சிஜனை காற்று கொடுத்து வாங்கி நம்ம சுவாசிக்க வேண்டியதாக இருக்குது. எனிவே, இந்த கொரோனா லாக்டவுன் எதுக்கு வந்துச்சோ இல்லையோ, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு, அதை பொறுத்தவரை நம்ம ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் வாழ்வாதாரம் போயிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, சரி. நம்ம வாழ்வாதாரமும் நல்லா இருக்கணும், நம்ம வந்துட்டு ஆக்சிஜனும் கிடைக்கணும் அப்படின்னாக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குங்க சார். மரங்களை நிறையா நடணும், மரங்களை வளர்க்கணும். அது எப்படி இந்த காலத்தில் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னாக்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க போதுமான ஒரு விஷயம். அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்கு கம்பல்சரியாக வெளியில் ஒரு வேப்ப மரம் இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பின்னாடி இருக்கிற பேராபத்தை, அதாவது நம்ம காற்றை கூட காசு கொடுத்து வாங்கின நிலைமையை தவிர்க்க முடியும். நம்மளுக்கு உண்மையான சுவாசமும், அதாவது உண்மையான சுவாசம் கிடைக்கும் நம்ம இந்த வேப்ப மரத்து மூலமாக. இந்த கொரோனா, இந்த மாதிரி பல கிருமி நாசினிகள் அந்த வேப்பம் காற்றுல வந்துட்டு கடந்து வரும், வேப்ப இலைகளில் வந்த காற்றுல வந்துட்டு கடந்து வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் வச்சிங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்துட்டு இது கிருமிகள் மேக்ஸிமம் வந்துட்டு அந்த காற்று மூலமாக இருக்கும், காற்று சுவாசிக்கும் போதே உங்கள் உடம்புல இருக்க சில வியாதிகள் அதுவே வந்துட்டு தானாகவே சரியாகும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த வேப்ப மரம் மட்டும் இல்லைங்க, புங்க மரம் காற்றை பியூரிஃபை பண்ணி அனுப்புகிற சக்தி புங்க மரத்துக்கும் இருக்குது. புங்க மரமும் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் தவிர்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க, இன்னும் வந்துட்டு நம்ம வீடை வந்துட்டு நெருக்கி நெருக்கி கட்டிட்டோம் அப்படின்னாக்க, மாடி தோட்டம் வைக்கலாம். மாடி தோட்டத்தில் வந்துட்டு நீங்கள் செடிகள் வளர்க்குறதுனாலையும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பொல்யூஷனையும் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் வெயில் தாக்கத்தையும் உங்களால் குறைக்க முடியும். மழை நிறையா வந்துட்டு வரும். ஓகே வியூவர்ஸ், நம்ம நாட்டில் அது வாரத்துக்குள்ள, அதாவது தமிழ்நாடு அண்டு சுற்றி இருக்க எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு இந்த ஆக்சிஜனை காத்து கொடுத்து நம்ம வாங்குற நிலைமை வரத்துக்குள்ள, தயவு செஞ்சு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி, விதை பந்துகள் வாங்கி வெளியில் தெளிப்போம். நம்ம வந்துட்டு எத்தனையோ செலவு பண்ணுறோம், மாதத்துக்கு ஒரு 10 விதைப்பந்துகள் வாங்கி போகிற வழியில் தூக்கி போட முடியாதா? ஒரு மரங்களை உங்களால் ஒரு மரத்தை, ரோஜா செடி, அந்த செடி இந்த செடி வைக்கிறோம், அது நல்லது தான். பட் ஆனால் வீட்டுக்கு வெளியில் ஒரு மரத்தை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாதா? தண்ணி ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. நீங்கள் ஒரு பெரிய ஒரு செலவு பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இருக்குது நம்ம பூமி, அதாவது நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் காப்பாற்றிக்கணும். காற்று தண்ணி இது ரெண்டுமே வந்துட்டு காசு கொடுத்து வரதில்ல, இயற்கையாக தர வேண்டியது. ஸோ காசு கொடுத்து ஒரு விஷத்தை குடிக்கிறதுக்கோ விஷத்தை சுவாசிக்கிறதுக்கோ நம்ம வந்துட்டு இடம் கொடுக்க வேண்டாம். காற்றை வந்துட்டு இயற்கையாகவே தரத்துக்கு அதுக்கான வழிமுறைகளை நம்ம பண்ணுவோம், இயற்கையினை வந்துட்டு வணங்குவோம். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கும் நல்லது, இயற்கைக்கும் நல்லது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அண்ட் மரம் வளர்ப்போம், பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம காத்துக்கொள்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.